ஹியூமன் போடியமுடன் இணைந்து பக்கா லிமிடெட் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 அ தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 6 எபிசோட் 2 உளியால் செதுக்கப்பட்ட உக்ர சிலை. பூலாந்தேவிக்கு மறுபடியும் புருஷன் புட்டிலால் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. ஆனா வீட்லயும் சித்தப்பா பிஹாரிலால் அவ அப்பா கிட்ட, உன் பொண்ணை திருப்பி புட்டிலால் கிட்ட அனுப்பிடு, நல்ல பசையுள்ள ஆளு, உன் பொண்ணு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால மூலாதேவியும் தேவி தின்னும் புருஷன் வீட்டுக்கு போ, புருஷன் வீட்டுக்கு போன்னு பூலானுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வேற வழி இல்லாம புட்டிலால் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு மிர்சாப்பூர் போற பஸ்ஸ பிடிக்க வீட்டை விட்டு கிளம்பினா பூலான். அவ புருஷனோட கிராமம் மிர்சாப்பூர் போற வழியில தான் இருந்துச்சு. அப்ப யாரும் ஏன் வெறி பிடிச்ச மிருகமான அவ புருஷன் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஒன்னும் தெரியாத பூலான் தேவி, வரட்டி தட்டிக்கிட்டு இருந்த பூலான் தேவி மிர்சாப்பூர் எம்பி ஆவான்னு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த பூலான் தேவி மிர்சாப்பூர் பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தா. ஆனா வேற ஒரு பஸ் வந்து நின்னுச்சு. ஐயா, இந்த பஸ் எங்க போகுது? பூலான் தேவி பக்கத்துல இருந்தவரை கேட்டா. யோகா அப்படின்னு பதில் வந்ததும் பூலானுக்கு சந்தோஷம் தாங்கல. ரெண்டு நாளா எந்த அத்தப்பையும் கைலாஷ பத்தி நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த கைலாஷ் இருக்கிற கிராமம் தான் டியோகா. சட்டுன்னு அந்த பஸ்ல ஏறி டியோகாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டா. தாங்கிட்ட கைலாஷ் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னதுனால அவன் தன்னை ஏத்துப்பான்னுதான் டியோகாவுக்கு வந்தா பூலான் தேவி. கைலாஷ் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினப்போ கதவு திறந்துச்சு. திறந்தது கைலாஷ் இல்ல, அவன் மனைவி குசுமா. கைலாஷ் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே கைலாஷ் உள்ள இருந்து வந்தான். பூலான் தேவிய பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. இது என்னோட மாமா பொண்ணு பூலான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டிலேயே தங்க வச்சான். ராத்திரி சாப்பிட்டுட்டு பூலான் கைலாஷ் வீட்டிலேயே ஒரு ஓரமா படுத்துட்டு இருந்தா. ஆனா கைலாஷும் குசுமாவும் ராத்திரி 9 மணிக்கு மேல சமையலறையில ரொம்ப பிஸியா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. பூலானுக்கு புரியல. வீட்டில 3 பேர் தான், அத்தையும் இன்னொரு பையன் வீட்டில்தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சாப்பிட்டாச்சு, இப்ப படுக்க போகாம யாருக்கு சமைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சா. அவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தீதி, எனக்கு தூக்கம் வரல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சமையலறையில போய் நின்னா பூலான். கைலாஷ் குசுமா ரெண்டு பேருமே ஒருத்தர ஒருத்தர் விசித்திரமா பாத்துக்கிட்டாங்க. இல்ல, இப்போதைக்கு உதவி ஒன்னும் தேவையில்லை, நீ போய் தூங்கு, பிரயாணம் செஞ்சு வந்திருக்க, களைப்பா இருக்கும் அப்படின்னு குசுமா சொல்ல திரும்பி தன்னோட பாயில போய் படுத்துக்கிட்டா பூலான். ஆனா அந்த ஒரு நொடியில அவ சமையலறையில என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு நோட்டம் விட்டுட்டா. ஒரு 40-50 சப்பாத்தி, பிண்டி, பேங்கன்னு எல்லாம் போட்டு ஒரு சப்ஜி, ஒரு பாத்திரம் நிறைய சாவல், கெட்டித்தயிர், முட்டை, ஆம்லெட்னு நிறைய ஐட்டம், அதோட ஒரு கூட நிறைய சரக்கு பாட்டில்கள். கைலாஷும் பேண்ட் சட்டை, தோள்ள மஃப்ளர் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில போக தயாரா இருந்தான். தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்த பூலான் அவன் வெளியில போகிறதுக்காக காத்துட்டு இருந்தா. கைலாஷ் கிளம்பி போன அப்புறம் தன்னோட படுக்கை அறைக்குள்ள போய் குழந்தையோட படுத்துக்கிட்டா குசுமா. சமைச்ச உணவை கூடையில அடுக்கி எல்லாத்தையும் ஒரு கொம்புல கட்டிக்கிட்டு அந்த கொம்பை தன்னோட தோள்ல சுமந்துக்கிட்டு போனான் கைலாஷ். அவன் பின்னாடியே பூலானும் நடக்க ஆரம்பிச்சா. சம்பல் 6 பனியார மலை பக்கம் போனான் கைலாஷ். இதுக்கு சம்பல் பள்ளத்தாக்கு பக்கம் போறான்னு யோசிச்சுக்கிட்டே பூலான் தேவி அவன் பின்னாடியே போனான். ஒரு மலை சரிவுல ஏறினதும் ஒரு பள்ளத்தாக்கு சரிவுல 4-5 கூடாரங்கள் இருக்கிறத பார்த்தா. நடுவுல நெருப்ப எரிஞ்சிட்டு இருக்க அந்த நெருப்பை சுத்தி கம்பளிய போத்திக்கிட்டு 10-15 பேர் உட்கார்ந்திருந்தாங்க. கைலாஷ பார்த்த உடனே அவங்க கிட்ட இருந்து உற்சாகமான குரல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை சுத்தி வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு கைலாஷ் காலி பாத்திரங்களோட வீட்டுக்கு கிளம்பினான். ஒரு திருப்பத்துல அவன் முன்னாடி வந்து நின்னா பூலான் தேவி. கைலாஷ் முகத்துல அதிர்ச்சி. ஐயோ, நீ எதுக்கு இங்க வந்த? அவங்க எல்லாம் சம்பல் கொள்ளக்காரங்க, நான் தினமும் அவங்களுக்கு சாப்பாடு மது எல்லாமே கொண்டு போய் தருவேன், அவங்க எனக்கு பணம் தருவாங்க, அதனாலதான் நான் வசதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்ன, அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி விடு பூலான் கேட்டதும் கைலாஷ் அவனையும் மீறி அலறிட்டான். பைத்தியம் அவனுக்கு, அவனுங்க எல்லாம் காட்டு மிராண்டிங்க, இந்த காட்டுல உன்னை பார்த்தா விட மாட்டாங்க, பேசாம வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னான். எனக்கு பயமே இல்ல, நீ எனக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி விடு அப்படின்னு மறுபடியும் சொன்னா பூலான்.
வேற வழி இல்லாம கைலாஷ் பூலாந்தேவியை அழைச்சிட்டு போய் கொள்ளக்காரங்க தலைவன் முன்னாடி நிறுத்தினான். அவன் பேரு பாபு குஜார். அவன் ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு வாலிபர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் அவனோட துணை தலைவன், அவன் பேரு விக்ரம் மல்லா. இன்னொருத்தன் பேரு நிர்பய் குஜார், அவன் பாபு குஜரோட அண்ணன் பையன். 1978 சென்ட்ரல்ல இந்திரா காந்தி தேர்தலில் தோத்து ஜனதா கட்சி வட மாநிலங்கள்ல முழுக்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம் அது. யூபி முதலமைச்சர் ராம் நரேஷ் யாதவ், அவருக்கும் பனாரசி தாஸ்னு ஒருத்தனுக்கும் தினமும் தகராறு. சென்ட்ரல்ல பிரதமர் முராஜி தேசாய்க்கும் சரண் சிங்குக்கும் சண்டை நடந்ததுனால யூபி அரசியல்ல ஸ்டெபிலிட்டி இல்லாம இருந்துச்சு. அதனால சம்பல் கொள்ளக்காரங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. போலீஸ் எல்லாம் அவங்க கிட்ட நெருங்கவே பயப்பட்டாங்க. சம்பலை சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அவங்க வீட்டு பெண்களையும் பொருட்களையும் கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க அவங்க இழுத்த இழுப்புகளை ஆடினாங்க. பூலாந்தேவிய பார்த்த உடனே கொள்ளக்காரங்களுக்கு ஆச்சரியம். கைலாஷ், சாப்பாடு கொண்டு வந்த, சுருட்டு கொண்டு வந்த, சரக்கும் கொண்டு வந்த, இப்போ பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு பாபு குஜர் சிரிச்சான். இவ என்னோட மாமா பொண்ணு, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு கைலாஷ் சொன்ன உடனே பாபு குஜர் திகச்சான். என் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பயம் கிடையாது. எங்க ஊர்ல எங்க குடும்பத்தை அடக்கி என் சித்தப்பாவும் ஊர்க்காரங்களும் எங்க சொத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க. நாங்க ரொம்ப தாழ்த்தப்பட்ட மல்லா இனத்தோட நிஷாத் மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே துணைத் தலைவன் விக்ரம் மல்லாவோட கண்கள் விரிஞ்சுது. அவனும் அதே இனத்தை சேர்ந்தவன் தான். அவனோட இனத்து பெண்ணை அப்படி பார்த்ததும் அவனுக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பு. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சுருட்டு பிடிச்சுக்கிட்டே அலட்சியமா கேட்டான் பாபு குஜர். என்ன, உங்க கூட்டத்துல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு வேடிக்கையா இருந்தது. இங்கெல்லாம் சமைக்க வசதி இல்ல, நீ கைலாஷுக்கு உதவியா சமையல் பண்ணு அப்படின்னு குஜார் சொல்ல மத்த கொள்ளக்காரங்க எல்லாம் சிரிச்சாங்க. விக்ரம் மல்லாவுக்கு மட்டும் பூலாந்தேவிய பார்த்தா பாவமா இருந்துச்சு. நாங்க ஈவிரக்க இல்லாம கொலை பண்றவங்க, நீ ரத்தத்தை பார்த்தா பயப்படுவ. உனக்கு உண்மையிலேயே எங்க கூட்டத்துல சேரணும்னா நீ உன்னை இரும்பாக்கிக்கணும். ஒரு இரும்பு மனுஷியா மாறி திரும்பவா, நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம பூலான் கைலாஷோட அவன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். திரும்பி போற வழியில கைலாஷ் கிட்ட பூலான், நீ என்ன சின்ன வயசுல காதலிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ இங்க வேற ஒருத்தியோட வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கைலாஷ், இப்பவும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அங்கேயே அவங்க காதல் கனிஞ்சிருச்சு. பூலாந்தேவி ஒரு மாசமா அங்கேயே இருந்தா. அரசல் பொரசலா அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த உறவு அவன் பொண்டாட்டி குசுமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ பூலாந்தேவிய விரட்டி அடிச்சா. திரும்பி தன்னோட ஊரான கோராக்கா பூர்வாவுக்கு வந்தா பூலாந்தேவி. அப்போ அந்த கிராம தலைவரோட ரெண்டாவது மகன் கேத்தன் தன் நண்பர்களோட எதிர வந்துட்டு இருந்தான். பூலாந்தேவிக்கு அப்போ 16 வயசுதான். பல கொடுமைகளை அவ அனுபவிச்சிருந்தாலும் பார்க்க இன்னும் அழகாதான் இருந்தா. கேத்தன் பூலாந்தேவிய பார்த்ததும் மயங்கிட்டான். அவளை வழி மடக்கி காதலிக்கிறதா சொன்னான். ஆனா 16 வயசுக்குள்ள ஆம்பளைங்களோட பல ஏமாத்து வேலைகளை பார்த்துட்டதுனால அவளால அந்த காதல் வார்த்தைகள்ல மயங்க முடியல. கோபமும் எரிச்சலும் தான் வந்தது. அதுவும் இல்லாம அந்த கேத்தனோட அண்ணன் தான் அவளோட சித்தப்பா மையாதீன் இவங்க ரெண்டு பேரோடையும் சேர்ந்துக்கிட்டு அவ அப்பாவை ஏமாத்தி நிலம் வீடு எல்லாத்தையும் அபகரிச்சவங்க. இதுக்கு உடந்தையா இருந்தவன் தான் அந்த கேத்தன் அப்படிங்கறதுனால அவனை பார்த்து செருப்ப கயட்டி காமிச்சிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டான். அம்மாவோட வீட்லயே இருந்தா பூலாந்தேவி. மறுபடியும் சித்தப்பா வற்புறுத்தல்னால தேவதீன் மகள் பூலாந்தேவியை அழைச்சிட்டு போய் அவளோட புருஷன் புட்டிலால் கிட்டேயே ஒப்படைச்சிட்டாரு. அவனும் அவளை ஏத்துக்கிட்டான். ஆனா அப்பா போனதுக்கு அப்புறம்தான் பூலாந்தேவிக்கு தெரிஞ்சது அவ புருஷன் புட்டிலால் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு. அவனோட ரெண்டாவது பொண்டாட்டி பூலாந்தேவிய மாடு மாதிரி வேலை வாங்கினான். இதுக்கு நடுவுல புட்டிலால் கொடுத்த செக்ஸ் டார்ச்சர் அடி உத எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பூலாந்தேவி. தொடர்ந்து அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் கேத்தன். ஒரு நாள் பூலாந்தேவி மீன் பிடிக்கிறதுக்காக யமுனா நதிக்கரைக்கு போனப்போ அவளை வழி மடக்கி பலாத்காரம் செய்ய பார்த்தான் கேத்தன். ஆனா பூலாந்தேவி அவளோட முழு பலத்தையும் அவன் கிட்ட காட்ட அவன் கோவத்துல மறுபடியும் அவளை அடிச்சு காயப்படுத்திட்டு போயிட்டான். திருப்பி வீட்டுக்கு போன பூலாந்தேவிக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. வீட்டோட கிடந்தா பூலாந்தேவி. ஒரு கட்டத்துல புட்டிலாலோட ரெண்டாவது பொண்டாட்டி பூலாந்தேவிய வீட்டுல வச்சுக்க விரும்பல. புருஷன்கிட்ட அவளை விரட்டி அடிக்க சொல்லி அமக்களம் பண்ணான். அவனும் பூலாந்தேவிய அழைச்சிட்டு போய் யமுனா நதிக்கரையில விட்டுட்டான். திரும்ப வீட்டுக்கு வந்த தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு புட்டிலால் பூலாந்தேவி கிட்ட கராரா சொல்லிட்டான்.
எங்க போவா பூலாந்தேவி? மறுபடியும் அப்பா வீட்டுக்கே கிளம்பினா. நான் ஏன் இப்படி எல்லார்கிட்டையும் சிக்கி சாகணும் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. அப்போ சம்பல் கொள்ளக்காரங்க துணைத் தலைவன் விக்ரம் மல்லா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. நீ உன்னை இரும்பாக்கிக்கணும், இரும்பு மனுஷியா திரும்பவா, நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னானே. நாம இன்னும் சீக்கிரமா இரும்பு மனுஷியா மாறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போதே அதுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தது அவளுக்கு. கோராக்கா பூர்வா கிராமத்துல அவங்க நிலத்துக்கும் வீட்டுக்கும் இடையில ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த மரத்தடியில தான் தேவிதின் குடும்பம் உட்கார்ந்திருப்பாங்க. தேவிதின் வீட்டையே குழு குழுன்னு வச்சுட்டு இருந்தது அந்த வேப்ப மரம். நல்ல காத்து வீசும். தேவிதின் மனைவி மூலாதேவி அந்த மரத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி குடும்பத்தோட ஒரு அங்கமா இருந்துச்சு அந்த மரம். என்ன காரணத்தினாலேயோ அந்த மரத்தை வெட்ட கோடாலியோட வந்தாங்க சித்தப்பா பிஹாரிலாலும் அவர் பையன் மையாதின்னும். தடுக்க முயற்சி பண்ண மூலாதேவிய பெரியம்மானு கூட பார்க்காம பிடிச்சு தள்ளினா மையாதின். அவ்வளவுதான், அது வரைக்கும் அமைதியா இருந்த பூலாந்தேவி தன்னை சுத்தி பார்த்தப்ப ஒரு இடத்துல கருங்கல் நிறைய கொட்டி இருந்துச்சு. கல்லை அள்ளிக்கிட்டு வந்து சித்தப்பா பிஹாரிலால் மேலையும் மையாதின் மேலையும் எரிய ஆரம்பிச்சா. மையாதினுக்கு முகம் எல்லாம் காயும். அப்பாவும் பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினாங்க. அவங்கள பூலாந்தேவி தாக்கிட்டதா புகார் கொடுத்தாங்க. போலீஸ் வந்து பூலாந்தேவிய கைது பண்ணாங்க. அப்பா அம்மாவ மையாதின் கிட்ட இருந்து காப்பாத்தான் அவங்கள கல்லால அடிச்சேன் அப்படின்னு சொல்லியும் போலீஸ் கேட்கல. ஒரு மாசம் போலீஸ் ஸ்டேஷன்லயே லாக்அப்ல இருந்தா பூலாந்தேவி. இந்த சம்பவத்தை பத்தி தி அட்லாண்டிக் அப்படிங்கிற பத்திரிகையில பின்னாள்ல பேட்டி கொடுத்தா பூலாந்தேவி. மையாதின் வீட்டுல புகுந்து பூலாந்தேவி திருடினதா வழக்கு போடப்பட்டிருந்ததுன்னு அப்புறம்தான் பூலாந்தேவிக்கு தெரிய வந்துச்சு. ஒரு மாசம் போலீஸ்காரங்க எனக்கு எல்லா கொடுமைகளையும் செஞ்சாங்க. பெண் போலீஸ் கூட கிடையாது. பொழுது போகலன்னா என்னை வந்து அடிப்பாங்க. ராத்திரி பகல்னு நேரம் பார்க்க மாட்டாங்க. என்னை பாலியல் ரீதியா கொடுமை பண்ணாங்க. பொதுவா ஒரு பொண்ணை பாலியல் ரீதியா கொடுமை பண்ற காரணமே திரும்ப அந்த சித்திரவதைய அனுபவிச்சிடக்கூடாதுன்னு பயந்து அந்த பொண்ணு யார் என்ன சொன்னாலும் அடிப்பணிஞ்சு போயிடுவாங்கிற நம்பிக்கையில தான். இனி அவ எங்க வம்புக்கு வராம பாத்துக்கங்கன்னு மையாதின் சொன்னதுனாலதான் அந்த போலீஸ்காரங்க ஒரு மாசம் அவளை துன்புறுத்தினாங்க. ஆனா அவளை அவங்க சித்திரவதை செய்ய செய்ய பூலாந்தேவி இதயம் இறுகிக்கிட்டே வந்துச்சு. அவ காதல விக்ரம் மல்லாவோட குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதயம் இருகணும், இரும்பாகணும் அப்படிங்கிற அந்த குரல் அவளை உறுதியாக்குச்சு. தினம் தினம் உளியால செதுக்கப்படுற உக்ர சிலையா அவ மாறிக்கிட்டே வந்தா. எல்லாரையும், நடக்கிற எல்லாத்தையும் மனசுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்தா பூலாந்தேவி. தன்னோட வாழ்க்கையில தனக்கு அநீதி இழைச்சவங்களோட பேரு ஊரு எல்லாத்தையும் புத்தியில குறிச்சு வச்சுக்கிட்டா. பிஹாரிலால், மையாதின், புட்டிலால், அவளை உடல் ரீதியா துன்புறுத்தின போலீஸ்காரங்க, ஊர் தலைவர், அவரோட ரெண்டு பசங்க, அப்பாவுக்கு எதிரா பொய் சாட்சி சொன்னவங்கன்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போச்சு. எல்லாரையும் பழி வாங்கணுங்கிற வெறி அவளுக்குள்ள அதிகமாயிட்டே இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தப்போதான் விக்ரம் மல்லா சொன்னது நடந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா பூலாந்தேவி. July 1979, பல அதிரடி சம்பவங்கள் நாட்டில் நடந்துச்சு. July 11, ஸ்கை லேப் அப்படிங்கிற நாசாவோட விண்வெளி லெபார்டரி நொறுங்கி விழ அதோட பாகங்கள் பூமியில விழுந்து பெரிய சேதம் ஆகும்னு அமெரிக்கா எச்சரிக்கை செஞ்சாங்க. மக்கள் பயத்துல பூஜைகள் யாகங்கள்னு செஞ்சிட்டு இருக்க ஸ்கை லேப் July 11 ஆஸ்திரேலியா இந்தியா பெருங்கடல்ல விழுந்தது. July 27 மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய ஜனதா கட்சி கவிழ்ந்தது. சரண் சிங் ஆட்சிக்கு வர அவர் 20 நாள் பிரதமராயிருந்தார். இந்த பரபரப்புகளுக்கு நடுவில் ஜாலோன் மாவட்டத்தில் கோராக்கா பூர்வா கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. பாபு குஜ்ஜர், விக்ரம், நிர்பய் குஜ்ஜர் தலைமையில 7 கொள்ளக்காரங்க அந்த கிராமத்தில் படையெடுத்தாங்க. ஊர் எல்லையில இருந்த தேவிதீன் வீட்டுக்கு வந்தாங்க. உள்ள அப்போ அம்மாவுக்கு உதவியாக பூலாந்தேவி சமையல் செஞ்சிட்டு இருக்க பாபு குஜ்ஜர் முன் ஏற்பாடோட தான் அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். சமையல் அறையில இருந்த பூலாந்தேவிய வலுக்கட்டாயமா தூக்கிக்கிட்டு போய் தன்னோட குதிரையில ஏத்திட்டான். அவ்வளவுதான், முடியல அவங்க சம்பல் பள்ளத்தாக்கு போயிட்டாங்க. தேவிதீனும் மூலாதேவியும் கதறி துடிச்சாங்க. விஷயத்த கேள்விப்பட்டு கைலாஷ் ஓடி வந்தான். நான் அப்பவே பூலான் கிட்ட சொன்னேன், அவங்க கண்ணில் பட்ட ஆபத்துன்னு.
உங்க பொண்ணு தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாங்க. அதனால என்ன நடக்க போகுது? அவங்களே அரஸ்ட்ங்கிற பேர்ல பூலாந்தேவிய ஒரு மாசம் சிறையில வச்சு பாடா படுத்தினவங்க தானே. அவங்களுக்கு அவ மேல புதுசா இறக்கமா வந்துரு போகுது. போதாத குறைக்கு அரசியல் குழப்பங்கள் வேற. தேவிதீன் மூலாதேவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பூலாந்தேவி மேல வன்மமும் துவேஷமும் வச்சிருந்த அவ சித்தப்பா பையன் மையாதீன் அவன் பெரியப்பா காது படவே, கடகடம் கழுத, புருஷன் வீட்டுக்கு போகாம சம்பல் பள்ளத்தாக்கல அலைஞ்சா கொள்ளக்காரங்க தூக்கிட்டு தான் போவாங்க. கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு கொன்னு பொணத்தை பள்ளத்தாக்குல தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு அலட்சியமா சொன்னான். பூலாந்தேவிய தூக்கிட்டு போன பாபு குஜர் அவளை தன்னோட சுகத்துக்காக பயன்படுத்திக்கிட்டான். தினமும் கற்பழிச்சான், சித்திரவதை பண்ணான். பூலாந்தேவி தன்னை விட்டுட சொல்ல, நீ தானே இந்த கூட்டத்துல சேரணும்னு சொன்ன, நான் உன்ன சித்திரவதையெல்லாம் பண்ணல, இரும்பு மனுஷி ஆக்கற. பூலாந்தேவிக்கு தினமும் நரக வேதனை தான். ஆனா என்ன செய்ய முடியும்? அவனும் பெரிய கொள்ள கூட்டத்துக்கு தலைவன். இதுல அவளுக்கு ஒரே ஒரு நிம்மதி, அவளை பாபு குஜர் அவனோட வசம் வச்சுக்கிட்டதுனால அவளை மத்த கொள்ளக்காரங்க யாருமே நெருங்கல. இந்த சித்திரவதைகள் தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ராத்திரி பாபு அவளோட உறவு கொண்டதுக்கு அப்புறமா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். அப்ப பூலான் எழுந்து போய் பக்கத்துல இருந்த ஓடையில தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக குளிக்க ஆரம்பிச்சா. அப்போ ஒரு குரல், விக்ரம் நல்லாதான் அவ பின்னாடி நின்னுட்டு இருந்தான். பூலாந்தேவி, நீயும் நானும் ஒரே இனம், அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்த அன்னிலேருந்தே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ பாபு குஜர்கிட்ட சிக்கிட்டு படுற அவஸ்தைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் நல்லா தூங்குறான், இதுதான் சரியான நேரம். நீங்கிருந்து தப்பிச்சு போயிடு. உன்னோட கிராமம் கோராக்கா பூர்வாக்கு போவாத. உன்னோட வீடு அவனுக்கு தெரியும். அதனால நீ அங்கே போனா உன்னை தேடிட்டு வந்து குடும்பத்தோட அழிச்சிடுவான். அதனால லக்னோ பக்கம் எங்கேயாவது ஓடிடு அப்படின்னு எச்சரிச்சான் விக்ரம் மல்லா. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற, அப்பயே என்ன ஓடி போக சொல்ற, நீ என்ன காப்பாத்து. பூலாந்தேவி அவன் கண்களை பார்த்து சொன்னான். பாபு குஜருக்கு 40 வயசு, விக்ரமுக்கு 25 வயசு தான்னாலும் அவனை தன்னோட துணை தலைவரா நியமிச்சிருந்தான் பாபு குஜர். என்னால என் தலைவனுக்கு எதிராக ஒன்னும் செய்ய முடியாது. நீ தப்பிச்சு போறதுதான் புத்திசாலித்தனம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கண்ணு முன்னாடி நீ சீரழிஞ்சு போறத என்னால பார்க்க முடியாது விக்ரம் அல்லா சொன்னான். சரி, உன் தலைவனுக்கு எதிராக உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா நேத்திக்கு பாபு குஜரை பார்க்க வந்தாரே ஒரு காந்தி குல்லாக்காரர், அவரை போல நீ ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொன்னா பூலாந்தேவி. அப்போதைய உத்தரப்பிரதேஷ் முதல்வர் பேரு பனாரசி தாஸ். சரண் சிங் ஆதரவாளரான அவரு முழு பெயர் பாபு பனாரசி தாஸ். ஜனதா கட்சி உடஞ்சப்போ அவர் முதல்வர் ஆகணும்னு எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினாரு. அதுக்கு பாபு குஜரோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம பாபு குஜருக்கு தாக்கூர் இனத்துல நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. தாக்கூர் மக்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, பணக்காரங்க, அரசியல் செல்வாக்கும் இருக்கிறவங்க. தாக்கூர் மக்களுக்கும் சரண் சிங் ஆதரவாளர் எம்பிக்களுக்கும் பணம் கொடுக்கவும் பாபு குஜார் கிட்ட தன்னோட நெருங்கின ஆதரவாளரை அனுப்பியிருந்தாரு பாபு பனாரசி தாஸ். தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த ஆதரவு வேணும்னு சினிமாக்காரங்க கிட்ட போவாங்க, வடநாட்டில் அரசியல் நடத்த ஆதரவு வேணும்னு சம்பல் கொள்ளக்காரங்க கிட்ட தான் போவாங்க. பாபுக்கு பாபு செய்யாம யாரு செய்வாங்க அப்படின்னு பாபு குஜர் அவருக்கு பதில் சொல்லி அனுப்பியிருந்தான். அதைத்தான் பூலாந்தேவி குறிப்பிட்டிருந்தா. தலைவர் மொரார்ஜிக்கு எதிராக சரண் சிங்கும் பனாரசி தாஸும் சதி வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதைத்தான் சுட்டி காட்டியிருந்தா பூலாந்தேவி. விக்ரமல்லா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில எல்லா பொண்ணுங்களும் வசதியா ஒருத்தன் கூட பாதுகாப்பா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ எனக்கு பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை. என்னோட சித்தப்பன், அவன் பையன், என் புருஷன், போலீஸ்காரங்க, கிராமத்து தலைவர் பிள்ளைங்கன்னு எத்தனை பேர் என்னை சீரழிச்சிருக்காங்கன்னு நான் கணக்கு வச்சுக்கல. இப்போ பாபு குஜர் தினமும் என்ன சித்திரவதை செய்யறது கூட ராத்திரியில கொசு கடிக்கிற மாதிரி தான் தோணுது. என்னோட உடம்பு மரத்து போச்சு, ஆனா மனசு மரத்து போகல. அந்த மனசை நீ கேக்குற. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, என் மனசுல நிறைய கணக்கு நிறைச்சு வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரையா பழி வாங்கணும். முதல் குறி என் புருஷன் பூட்டிலால், அப்புறம் சித்தப்பா குடும்பம், அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க, அதுக்கப்புறம் பாபு குஜர்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுதே தவிர என்னால இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. இங்க இருந்து திரும்பி என் கிராமத்துக்கு போனா பட்டியல் இன்னும் நீண்டுகிட்டே தான் இருக்கும். அதனால நான் தீர்மானிச்சிட்டேன்.
நான் ஒரு பெரிய கொள்ளக்கூட்ட தலைவி ஆகணும். அதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சேனா நான் உன்னோட மனைவியா வாழறேன். என்னோட உடம்பும் மனசும் உனக்கு, உன்னோட அதிகாரமும் வீரமும் எனக்கு. என்ன சொல்ற? ரொம்ப சாமர்த்தியமா பேசினா பூலாந்தேவி. தன்னோட இனமான மல்லா பிரிவை சேர்ந்த பெண் அப்படின்னு அவ மேல பச்சாதாபம் காட்டின விக்ரம் அல்லா அவளோட அறிவு கூர்மைய பார்த்து ஆச்சரியப்பட்டான். பாபு குஜார் இடத்துல மல்லா இன தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அதிக எம்எல்ஏக்கள் உள்ள சாதி ஆளுங்க தானே முதல்வரா இருக்க முடியும். அந்த வகையில தன்னோட இனமான மல்லா ஆளுங்க தான் அந்த கொள்ளக்கூட்டத்துல அதிகம் இருந்தாங்க. உடனே அவன் ஒரு திட்டம் போட்டான். ஒவ்வொரு ராத்திரியும் கைலாஷ் சாப்பாடு கொண்டு வரும்போது பாபு குஜரும் அவன் அண்ணன் மகன் நிர்பய் குஜரும் விக்ரம் மல்லாவும் ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. மத்தவங்க எல்லாரும் கும்பலா சாப்பிடுவாங்க. பூலாந்தேவி கடைசியா கைலாஷ் கிட்ட வாங்கி சாப்பிடுவா. ஒரு நாள் விக்ரம் மல்லா தனியா சாப்பிடுறத பார்த்தா பூலாந்தேவி. அடுத்த நாள் மல்லாயின ஆள் ஒருத்தன் அவனோட சாப்பிடுறத பார்த்தா. நாளாக ஆக விக்ரம் மல்லாவோட உட்கார்ந்து சாப்பிடுற ஆட்களோட கணக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை வச்சு அவன் ஆட்களை தாம் பக்கம் இழுக்கறான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா இத பாபு குஜார் கவனிக்கவே இல்ல. நிர்பய் கவனிச்சுட்டான். விக்ரம் மல்லா நம்மளோட உட்கார்ந்து சாப்பிடாம தானா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிடறான் அப்படின்னு கேட்டான். அவன் பாபு குஜார் கிட்ட போட்டு கொடுக்கறத பூலாந்தேவி கேட்டுட்டான். சாப்பிட ஏதோ கொண்டு போய் தர மாதிரி விக்ரம் காதுல நிர்பய் போட்டு கொடுக்கறத சொல்லிட்டா. பாபு குஜார் இப்போ முழுசா என்னோட மயக்கத்துல இருக்கான். அதனால என்னை யாராவது நெருங்கினா அவனுக்கு கோபம் வரும். யாரோ ஒருத்தர் என்னோட ரகசியமா உறவு வச்சிருக்கிறதா நீ சந்தேகப்படுறதா சொல்லு. அதை கண்டுபிடிக்கத்தான் மத்தவங்களோட சாப்பிட்டு பேசி பழகிறன்னும் பாபு குஜார் உன்கிட்ட கேட்டா சொல்லு. அவனும் நம்பிடுவான். ஆனா ஒண்ணு, எப்போ நிர்பய் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானோ உன்னோட திட்டத்தை தள்ளி போடாத. பூலாந்தேவி சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான் விக்ரம் மல்லா. பூலான் சொன்ன மாதிரியே பாபு குஜார் அவன்கிட்ட வந்து கேட்டான். நீ ஏன் எங்களோட சாப்பிடாம அவங்களோட சாப்பிடுற? பூலான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே பாபு குஜாருக்கு பதில் சொன்னான் விக்ரம் மல்லா. விக்ரம் மல்லா பார்க்க கம்பீரமாவும் பலசாலியாவும் இருந்தானே தவிர அவனுக்கு சுயமா சிந்திக்க தெரியாது. கோபமும் மூர்க்கத்தனமும் தான் இருந்துச்சு. சமயத்துல மல்யுத்தம் நடக்கும்போது பாபு குஜார தோற்கடிக்க கூடியவன் தான் விக்ரம் மல்லா. பாபு குஜாருக்கும் சிந்திக்கிற திறன் கம்மிங்கிறதுனாலதான் பலத்துக்கு விக்ரம் மல்லாவையும் அறிவுக்கு தன்னோட அண்ணன் மகன் நிர்பய் குஜாரையும் தன் பக்கத்துல வச்சிருந்தான். சிந்திக்கவே தெரியாதவன் ஒரு விஷயம் சொல்றான்னா அதுல உண்மை இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, பூலாந்தேவி கிட்ட ரகசியமா பழகிறது விக்ரம் மல்லான்னு தான் யூகிக்க முடியாம அவன் சொன்னதை நம்பினான் பாபு குஜார். யார் இந்த ஆளு? பாபு குஜார் கோவமா கேட்டான். அதை கண்டுபிடிக்கத்தான் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறேன், பேசி பழகுறேன். ஒரு நாள் டைம் கொடுங்க தலைவரே, நாளைக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான் விக்ரம் மல்லா. அன்னைக்கு நடுராத்திரி எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வயிற்றுக்கு உணவு கிடைத்த பின் சிறிது உடலுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிறது தானே காட்டு மிராண்டிங்க வழக்கம். ஒரு மூலையில முடங்கி கிடந்த பூலாந்தேவிய வழக்கம் போல இழுத்துக்கிட்டு வந்தான் பாபு குஜார். அதுவரைக்கும் அவன் கூட நின்றுட்டு இருந்த நிர்பய் குஜார் விலகி போனான். தன்னோட சித்தப்பா பூலாந்தேவியோட இருக்கும்போது மட்டும்தான் அவன் விலகி போவான். மத்த எல்லா நேரத்திலையும் நிழல் மாதிரி அவன் கூடவே இருப்பான் நிர்பய். நிர்பய் குஜார் அங்கிருந்து விலகி போவான்னு விக்ரம் மல்லாவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் அந்த நேரத்துல அவனோட திட்டத்தை செயல்படுத்த முடிவு பண்ணான். ராத்திரி வேளையில பாபு குஜாருக்கு வேற தேவைகள்னு ஒன்னும் இருக்காது. விடியற வரைக்கும் அவன் நிர்பய தேடமாட்டான். அதனால நிர்பய் தைரியமா சம்பல் காட்டு ஓரத்துல இருக்கிற பினாஹட் கிராமத்துக்கு போனான். அங்க பாபு குஜாருக்கு தெரியாம ரகசியமா ஒரு கள்ளக்காதலிய வச்சிருந்தான் நிர்பய். சம்பல் பகுதியில உளவாளிகள் நிறைய இருந்ததால தனக்கு தெரியாம யார் கூடவும் உறவு வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் கூட்டத்துக்கு சொல்லி இருந்தான் பாபு குஜார். கொள்ளடிக்க போற இடங்கள்ல அவங்களோட ஆசைகளை தீத்துக்கணும், யாரும் தனிப்பட்ட முறையில உறவு எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு கட்டளை போட்டிருந்தான். இருந்தாலும் அவனுக்கு தெரியாம ஒரு கள்ளக்காதலி இருந்தா நிர்பய்க்கு. ராத்திரியில அவன் பூலாந்தேவியோட இருக்கும்போது நிர்பய் பினாஹட் கிராமத்துக்கு போயிட்டு வந்துருவான். எப்பவும் அழுதுட்டு இருக்கிற பூலான் திடீர்னு வழக்கத்துக்கு மாறா சிரிக்கிறத பார்த்து பாபு குஜாருக்கு ஆச்சரியம். நெத்தில சிந்தூர், கையில இரும்பு வளையம்னு விக்ரம் மல்லா நின்னுட்டு இருந்தத படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தா பூலாந்தேவி.
அப்பவே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவளோட பழி வாங்குற படலம் ஆரம்பிக்க போற டைம் வந்துருச்சுன்னு. அவளை சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கிற பாபு குஜார்கிட்ட இருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டு அவன் பின்னாடி துப்பாக்கிய நீட்டிக்கிட்டு நிக்கிற விக்ரம் மல்லா கிட்ட போக போகுதுன்னு. இதுவரைக்கும் மத்த ஆண்கள் தான் அவளை ஆட்டி படைச்சு வச்சிருந்தாங்க, இனிமே அவ ஆட்டி படைக்க போற ஆம்பள அந்த விக்ரம் மல்லா. அவனை வச்சு எல்லாரையும் பழி வாங்க போறா பூலாந்தேவி. பூலாந்தேவி முகத்தையே பார்த்துட்டு இருந்த பாபு குஜ்ஜார் பின்னாடி ஏதோ நடக்குது அப்படின்னு உணர்ந்து திரும்பி பார்த்தான். துப்பாக்கியோட நின்னுட்டு இருந்தான் விக்ரம் மல்லா. அரே விக்ரம், கே கரையோ தோ அப்படின்னு பாபு குஜ்ஜார் கேட்டு முடிக்க கூட அவகாசம் தரல விக்ரம் மல்லா. தன்னோட துப்பாக்கியால அவனை பட் பட் பட்டுன்னு சுட்டுக்கணும். விக்ரம் மல்லா இப்போ கொள்ள கூட்டத்தோட ராஜா. அவனோட பட்டத்து ராணி யாருன்னு சொல்லணுமா என்ன? நம்ம வேட்டைய ராணி பூலாந்தேவி தான். நிர்பய் அவனோட கள்ளக்காதலிய தேடி கிராமத்துக்கு போயிட்டு இருந்தான். அப்போ தூரத்துல துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாபு குஜார் பூலாந்தேவியோட ரகசிய உறவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்ச நிர்பய் குஜார் தொடர்ந்து கிராமத்துக்கு போயிட்டு இருந்தான். தொடர்ந்து அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. திஸ் எபிசோட் வாஸ் பிராட் டு யூ பை பக்கா லிமிடெட். வி ஆல் லவ் ஃபுட், டோன்ட் வி? பக்கா லிமிடெட், அ 42-year-old கம்பெனி, ஸ்ட்ரைவ்ஸ் டு பில்ட் பெட்டர் ரீஜெனரேட்டிவ் பேக்கேஜிங் ஃபார் ஃபுட் அட் ஸ்கேல் வைல் ஒர்க்கிங் இன் அ சர்க்குலர் எக்கானமி. கீப்பிங் யுவர் ஃபுட் சேஃப் இஸ் பக்காஸ் தர்மா. அண்ட் மையா பப்ளிஷிங், டர்ன் யுவர் லிட்ரரி ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி வித் மையா பப்ளிஷிங், where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team, Bhavya Kirtivasan and Srinithya Sundar. Executive producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.